நாட்டில் கொரோனா நோய் தொற்றின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மாநில அரசுகள் நோய் தடுப்பு உபகரணங்களான முகக்கவசம், வென்டிலேட்டர், கையுறை போன்றவற்றை தன்னிச்சையாக கொள்முதல் செய்யக்கூடாது, மத்திய அரசு மட்டுமே கொள்முதல் செய்து மாநில அரசுகளுக்கு விநியோகிக்கும் என மத்திய அரசு அறிவித்திருப்பதற்கு மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லி தப்லீக் ஜமாத் மாநாட்டில் கலந்து கொண்ட விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த தந்தை மகன் இருவரும் மார்ச் 31 டெல்லியில் தீன்தயாள் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தனர். உடல்நிலை மிகவும் மோசமானதால் தந்தை ஏப்ரல் 9 உயிரிழந்தார். அவரின் உடலை டெல்லியிலேயே அடக்கம் செய்ய அவரது மனைவி கூறியதால் டெல்லியில் உள்ள இடுகாட்டில் அவரது உடலை அடக்கம் செய்ய டெல்லி அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ஒரே மருத்துவமனையில் இருந்தும் தந்தையின் முகத்தை அவரது மகனால் கடைசியாக ஒருமுறை பார்ப்பதற்கு கூட முடியாத பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே மகனுக்கு கொரோனா நோய் தொற்று இல்லை என்று தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவில் நேற்று முன்தினம் மட்டும் ஒரே நாளில் 2108 பேர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர். 1500 மேற்பட்ட இந்திய அமெரிக்கர்கள் மற்றும் இந்திய குடிமக்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும், 40 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் இந்திய சமூக தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இறந்தவர்கள் அனைவரும் 60 மேற்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் கடந்த 4 சுமார் 300 பேருக்கு கொரோனா உறுதியானதால் கொரோனா பாதிப்பு 4000 கடந்தது. இதனைத் தொடர்ந்து ஊரடங்கை காலவரையின்றி நீட்டிப்பதாக மன்னர் சல்மான் அறிவித்துள்ளார். சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 70 இடங்கள் தடை செய்யப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட பகுதிகளை சுற்றி 3 கிலோமீட்டர் தூர அளவிற்கு அத்தியாவசிய கடைகள் உட்பட அனைத்து கடைகளும் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது என மாநகராட்சி ஆணையாளர் ரே சதீஷ் தெரிவித்துள்ளார். ஊரடங்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னார்வலர்கள் தனியாக நிவாரணப் பொருட்கள் தர தமிழக அரசு தடை விதித்துள்ளது. நிதியாக இருந்தால் முதல்வரின் நிவாரண நிதிக்கும், பொருளாக இருந்தால் அந்தந்த பகுதி அரசு அதிகாரிகளிடமும் தரலாம் என்று கூறியுள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா பரிசோதனை செய்தால் அதற்கு ஆகும் செலவை அரசே ஏற்கும் என்று தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் அறிவித்துள்ளார். சில நாடுகள் கொரோனா மாத்திரைகளை அனுப்ப கோரிக்கை விடுத்திருந்தன. உள்நாட்டு தேவையையும் இருப்பையும் கணக்கில் கொண்டு 13 மட்டுமே இந்த மருந்தை அனுப்பி வைக்க அமைச்சர்கள் குழு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய கேபினட் செயலாளர் ராஜீவ் குபா தெரிவித்துள்ளார். இதனிடையே கொரோனாவுக்கான 40 மேற்பட்ட முதல்நிலை தடுப்பூசிகள் பரிசோதனை அளவில் உள்ளன. எந்த தடுப்பூசியும் இதுவரை அடுத்த கட்டத்தை எட்டவில்லை என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. கொரோனா நோய் தொற்று பிரச்சினையில் மத்திய மாநில அரசுகளின் அணுகுமுறை குறித்து திமுக வரும் 15 காலையில் அண்ணா அறிவாலயத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. பொது இடங்களில் கூடுவதற்கு 144 தடை உத்தரவு அமலில் இருப்பதால் இந்த கூட்டம் நடப்பதற்கு அரசு அனுமதி அளிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கோவை பெரிய கடை வீதி அருகே அன்பு நகரில் கார் பழுது பார்க்கும் இடத்தில் 30 கூட்டி தொழுகை நடத்த ஏற்பாடு செய்ததாக அபுதாகிர் என்பவர் மீதும், ரேஷ்மா கார்டன் பகுதியில் வீட்டின் மாடியில் தொழுகை நடத்த ஏற்பாடு செய்த முகமது ரஃபீக் என்பவர் மீதும் 3 பிரிவுகளின் கீழ் பெரிய கடை வீதி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கோவை பெரிய கடை வீதி அருகே அன்பு நகரில் கார் பழுது பார்க்கும் இடத்தில் 30 கூட்டி தொழுகை நடத்த ஏற்பாடு செய்ததாக அபுதாகிர் என்பவர் மீதும், ரேஷ்மா கார்டன் பகுதியில் வீட்டின் மாடியில் தொழுகை நடத்த ஏற்பாடு செய்த முகமது ரஃபீக் என்பவர் மீதும் 3 பிரிவுகளின் கீழ் பெரிய கடை வீதி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 9 நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 7485 சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று மட்டும் 472 உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1051 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மொத்தமாக 294 உயிரிழந்துள்ளனர்.